இந்த ஜேகே கிரைம் பண்ணா க்ளோஸ் இருக்காது ப்ரூஃப்ஸ் இருக்காது. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு என் ப்ரூஃப்ஸை கமிஷனர் கிட்ட கொடுக்கலான்னு பார்த்துருக்கேன், தப்பு பண்ணிட்ட. ஏண்டா ஹேண்ட்ஸம் தப்பு பண்ணானா இல்லையா? இவனோட எக்ஸ்பிரஷன் எனக்கு பிடிக்கல. Nice expression. How was it? Huh? Nice, la? Huh? Hey, nice, la? Huh? Solunga da. Solunga. How's it? Huh? Kenda. நீ என் டென்ஷனாக இருக்க, ப்ரூஃப்ஸை கொடுத்தது அவன் தான் தெரியும். ஆண்டனிக்கு ஃபோன் பண்ணி நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லு. Hey JK. Hey Anthony. Welcome, welcome to my love, to my heart, to my friend. Thank you JK. Thank you. All your support. Come on. Yeah. Have a coffee. Next deal enna JK? Kiran janoda vachi enna pandringa JK? Idu evlo Venkat? 1000. Adu evlo Venkat? 1000. 1000 vaati sonnala and 1000 ku value illa JK. Exactly. கடவுள் போட்டோல இருந்தாலும் கோயில் இருந்தாலும் கடவுள் கடவுள் தான். ஆஸ் இட் இஸ் மணி அதே மாதிரி தான். கசங்கினாலும் கிழிஞ்சாலும் பணம் பணம் தான், வேல்யூ மாறாது. சூப்பர் ஜேகே. எனக்கு கூட இந்த மேட்டர் கவர்மெண்ட் சொல்ற வரைக்கும் தெரியாதுடா. புரியலையே ஜேகே. நவம்பர் 8 நைட் பிரேக்கிங் நியூஸ் பார்த்தோம்ல, இந்த கிழிஞ்சு போன நோட்டை பத்தி ஸ்பீச் கிழிச்செடுத்துட்டாரு. என்ன ஸ்பீச் ஜேகே? எல்லா பேங்க்லயும் செல்லாத நோட்டுக்குள்ள பழைய நோட்டை வாங்கிட்டு புது நோட்டை தராங்க. பேங்க்ல மணி ஷார்டேஜ்னால புது நோட்டுக்காக ஜனங்க பேங்க் பேங்கா சுத்துறாங்க. ஆர்பிஐ சுட சுட புது நோட்டுகளை பிரிண்ட் பண்ணி பேங்க்க்கு அனுப்புறாங்க. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அட் அ டைம் 25 க்ரோர்ஸ் ஆன் ரோட் வந்துட்டு இருக்கு. क्या हुआ? देखो ஜேகே, ஆண்டனி ஃபோன் பண்றோம். உன்னோட பிளான் படி 25 கோடி இப்ப என்கிட்ட இருக்கு. வெரி குட். அப்படினா ரைட் எடுத்து நேரா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. லிஃப்டட், ரைட்டட், ஸ்ட்ரைட்டட் என்ன நீ சொல்றதெல்லாம் கேக்க, நான் ஒன்னு ஓலா கேப் டிரைவர் கிடையாது. ஆண்டனி, ஸ்கெட்ச் போட்டது நீ தான், ஆனா அதை ஒர்க் அவுட் பண்ணது நான் தானே. எப்ப இவன் பெர்சன்டேஜ் வாங்கி எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஃபுல் பேமெண்ட் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஆண்டனி, தப்பு பண்ணிட்டு இருக்க. நம்ம ப்ரொஃபஷனே அதுதானே ஜேகே. குட் பை ஃபார் எவர். இந்த ஜேகேவோட ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டாடா. ஐ வாண்ட் ஹிஸ் ஃபைனல் எக்ஸ்பிரஷன். யோ யோ, ஹியர் வி கோ, ஹியர் வி கோ. தட்ஸ் ரைட், தட்ஸ் ரைட்.
இவன் எதையும் நினைச்சா முடிப்பான், தடைய உடச்சி அழகா ஜெயிப்பான், இவன் புரியா புதிரா இருப்பான், இவன் லக்கு லக்கு உள்ளவன். ஒரு செயலை செய்யும் முன்னால் அதை பல முறைதான் திட்டம் போட்டு, அவன் அறிவை துணையாய் கொண்டு நடந்திடும் இவனும் மகாசிவம். லக்கு லக்கு உள்ளவன், இவன் லக்கு லக்கு உள்ளவன், லக்கு லக்கு உள்ளவன், இவன் லக்கு லக்கு உள்ளவன். ஹலோ, குட் மார்னிங். மியாவ் மியாவ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஆனா எனக்கு மட்டும் நோ இயர். என்ன, இன்னும் புரியல உங்களுக்கு? சரி வாங்க, என் கதையை சொல்றேன். டேய் லக்கி, இந்த பூலோகத்தில் இருக்கிற பீஸா பர்கர் கூட உனக்கு இருக்கிற சொந்த பந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ சீப்பாக இந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. எக்ஸ்பென்சிவாக சயனைடு எடுத்துக்கலாம்ல. இருந்தாலும் பில்கேட்ஸ் பிரெயினை வச்சுக்கிட்டு நீ எதுக்குடா சாகணும்? நான் செத்தா எவனும் கவலைப்பட போகிறதில்ல. ஏன், எங்கள் அப்பன் கூட கவலைப்பட மாட்டான். லாஸ்ட் டேப்லெட். சாரிம்மா. ஓகே. டேய் யாரா நீ? பொது ஜனங்க என்ன திருடன்னு சொல்லுவாங்க, போலீஸ்காரங்க என்ன கைதின்னு சொல்லுவாங்க, கோர்ட்ல உள்ளவங்க குற்றவாளிம்பாங்க, டோட்டலா திருட்டு பையன் சொல்லுவாங்க. நான் உங்க ரூம்ல திருடிட்டு போலான்னு வந்தேங்க. இந்த லக்கியோட வீட்டுல திருடுறதுக்காக வந்திருக்கியாடா நீ? ஆமா, உன் பேர் என்ன? புளியோதரை சார். புளியோதரையா? அது என்னடா பேரு? ஃபர்ஸ்ட் டைம் கோயில்ல புளியோதரை திருடும் போதுதான் சார் மாட்டிக்கிட்டேன். அதுல இருந்து எல்லாரும் புளியோதரம் தான் கூப்பிடுவாங்க. ஆமா, எதுக்குடா என் வீட்டுக்கு வந்த திருடுறதுக்கு? அதோ அங்க பாரு, அந்த கேவலமான டேபிள் சேரை தவிர எதுவுமே கிடையாதுங்க. என்னடா நம்பிக்கை வரலையா? சரி வா, அந்த ஃப்ரிட்ஜை காட்டுறேன். வா வா, பாரு பாரு, நல்லா பாரு. பாத்தியா, ஆப்பிள் கூட இல்ல. ஃப்ரிட்ஜ்ல வேணா ஆப்பிள் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க பாக்கெட்ல ஆப்பிள் போன் இருக்கும்ல சார். அந்த அளவு ஸ்கேன் பண்ணிட்டியா? இல்ல சார், நீங்க பாக்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க, அதனால ஸ்மார்ட் போன் தான் வச்சிருப்பீங்க. இங்க பாரு செல்லம், நோக்கு நோக்கியா 1100. இந்த போன் நீ பிறந்தப்போ லான்ச் ஆயிருக்கும் நினைக்கிறேன். கிராம்பிள் கூட யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த போன்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு தெரியுமா? -12. நான் எப்போ ரீசார்ஜ் பண்ணுவேன், இந்த காசை எப்போ ஆட்டையை போடலான்னு ஏர்டெல்காரன் வெயிட்டிங். எதுக்கு -12 ரூபீஸ்க்கா? ஏன், ஃபீலிங்கா இருக்கா? திருட யாருக்கிட்டையாவது மாட்டிக்கிட்டா பெருசாலாம் ஃபீல் பண்ண மாட்டான் சார். ஆனா திருட வரும்போது எதுவும் கிடைக்கலான்னா தான் ஃபீல் பண்ணுவான். டேய், நான் பாட்டுக்கு நிம்மதியா சாகலான்னு பிளான் போட்டு உட்காந்தா தேவையில்லாம என்ட்ரி கொடுத்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கடா. சூசைடா ப்ரோ? ஆமா ப்ரோ ப்ரோ ப்ரோ, எனக்கு பேய்க்கதை சூசைட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ப்ரோ. நீங்க ஏன் சாக போறீங்கிற காரணத்தை என்கிட்ட சொல்லணும், அப்புறம் ஏன் சாவுக்கு நீங்க காரணமாயிருவீங்க ப்ரோ? ப்ரோ 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 ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. மீடியாக்காரங்களை விட நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க. பொதுவா சாக போறவங்களோட கடைசி ஆசையை தீர்த்து வைப்பாங்க. சரி சரி, நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட ஆசையை தீர்த்து வைக்கிறேன். வா, எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். இந்த உலகத்துல யாராலையும் தீத்து வைக்க முடியாத ஆசை எனக்கு ஒன்னு இருக்கு. அந்த ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை எனக்கும் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்னைக்காவது ஒரு நாள் எங்க அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிடணுங்கிற ஒரு ஆசை. நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் எங்க அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. ஏன் ப்ரோ, பெத்த அப்பா பெத்த பிள்ளையே பேர் சொல்லி கூப்பிடலையா? இந்த கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. நான் பிறந்தது சிதம்பரம். அன்னைக்குதான் முத முறைய லக்கிய தொட்டில போட்டு தாளாட்டினாங்க. என் தங்க குட்டி அங்க பாரு, அப்பா பாரு. மாமா 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 மாமா, தலங்க 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 தலங்க.
மாமா, அது அது வந்து 9 வருஷமா கோர்ட்ல கேஸ் நடந்தது இல்ல, அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்படியா? வராதுன்னு நினைச்ச ஐஸ் மில்லுக்கும் ரைஸ் மில்லுக்கும் நீங்க ஓனர் ஆயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க லக்கி மாமா. லக்கி மாமா இல்லடா, என் பையன். ஆமாமா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதந்தாய தேமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஐயா, உங்க வம்சத்தை வளமாக்க போற பிள்ளையாண்ட பேரை இந்த அரிசியில மோதிரத்தால எழுதுங்க. பொறுக்கும் போதே லக்கோட பிறந்திருக்கான், லக்கின்னு எழுதுங்க. சுபம். மூணு தடவை லக்கின்னு கூப்பிடுங்க. மாமா மாமா மாமா, அது நம்ம கோர்ட்ல ஜெயிச்சுமே ஐஸ் மில்ல அப்புறம் ரைஸ் மில்லு ரெண்டும் ஷார்ட் சர்க்யூட்ல எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு. மாமா 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 மாமா, என்ன சொல்லு, நீங்க எங்க இருக்கீங்களா? மாமா, நம்ம ஐஸ் மில்லுக்கும் ரைஸ் மில்லுக்கும் இன்சூரன்ஸ் 25 லட்சம் சாங்ஷன் ஆயிருக்கு மாமா. அப்படியா? இப்ப வாவது நம்புறீங்களா என் பையன் லக்கின்னு? ஆமாமா, லக்கி தான். உன் பிள்ளையால கிடைச்ச பணம் தானே? உன் பிள்ளை பேர்லயே பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுரு. அன்னைக்கு எங்க அப்பா என்னை முதல் முறையா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போன நாள். மோதிரம் கலசம். வணக்கம் மதியாரியா. பேரு? பக்தவச்சலம். உங்க பேரை கேட்கல, பையன் பேரை கேட்டேன். பையனோட பேர் என்னன்னா? மாமா மாமா மாமா, அது அது வந்து நம்ம லக்கி பேர்ல ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த பேங்க் கொள்ளையடிச்சிட்டாங்க மாமா. என்னங்க உங்க பையன் பேர் என்ன? உங்க பையன் பேர் என்ன? உங்க பையன் பேர் என்ன? உங்க பையன் பேர் என்னன்னு அவர் கேட்க கேட்க எங்க அப்பா அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில வந்த நஷ்டங்களால அவர் வெறுப்பாயி என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதே நிறுத்திட்டாரு. அது சரி ப்ரோ, நீங்க லக்கியா அன்லக்கியா? அந்த க்வெஸ்சனுக்கு கூகுளால கூட ஆன்சர் பண்ண முடியாதுடா. க்வெஸ்சன் மார்க். எங்க அம்மா நான் தான் லக்கோட லேண்ட்மார்க் நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க அப்பா என்ன அன்லக்கி ரெப்ரஸன்டேட்டிவா நினைச்சிட்டு இருக்காரு. லக்கனுக்கு ஹக் கொடுக்கறதுக்குள்ள அன்லக்கனுக்கு லிப்லா கொடுத்துரும். அஸ்ட்ராலஜி படி பேரை மாத்திருக்கலாமே ப்ரோ. அது கூட ட்ரை பண்ணனே. ஒரு நல்ல நியூமராலஜிஸ்ட மீட் பண்ணனே. அங்க என்னாச்சு? அவங்க வீட்ல ஏசி மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. சின்ன வயசுலயே உங்களுக்கு இவ்வளவு ட்விஸ்டா ப்ரோ? ஆனா இதுக்கெல்லாமா தற்கொலை பண்ணுவாங்க? ஹலோ, குட் மார்னிங் மியாவ் மியாவ். அபி ஸ்டோரி பாக்கி ஹே மேரா சோர். ஆக்சுவலி என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் தெரியுமா?